ஃபிஃப்டீன்த் சம்ல ஸோ மதிப்பு காண்க, அதாவது என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இப்போ நமக்கு என் ஆர் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என் ஈக்குவல் டு சிக்ஸ், ஆர் ஈக்குவல் டு டூ. இப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா சிக்ஸ் ஃபேக்டோரியல் டூ ஃபேக்டோரியல் சிக்ஸ் மைனஸ் டூ ஃபேக்டோரியல். ஸோ இப்போ சிக்ஸ் ஃபேக்டோரியலை நம்ம சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன்னு பிரிப்போம். ஸோ டூ ஃபேக்டோரியல் இங்கே மைனஸ் பண்ணோன்னா ஃபோர் ஃபேக்டோரியல் வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு என்னது ஒரு ஃபோர் ஃபேக்டோரியல் போடலாம். ஸோ அப்போது இந்த ஃபோர் ஃபேக்டோரியல் ஃபோர் ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். டூ ஃபேக்டோரியல்ங்கிறது ஒன்றும் இல்லை, டூ இன்ட்டு ஒன்று தான். ஸோ ஒன் இன்ட்டு டூ டூ தான் வரும். இப்போ இந்த டூவையும் த்ரீயும் கேன்சல் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன். செகண்ட் ஒன் என் ஈக்குவல் டு டென், ஆர் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ டென் ஃபேக்டோரியல் பை த்ரீ ஃபேக்டோரியல் டென் மைனஸ் த்ரீ ஃபேக்டோரியல். இப்போ டென் ஃபேக்டோரியல் த்ரீ ஃபேக்டோரியல் இன்ட்டு செவன் ஃபேக்டோரியல். இப்போ இந்த டென் ஃபேக்டோரியலில் செவன் ஃபேக்டோரியல் வரைக்கும் நமக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் எயிட் நைன் டென். ஸோ த்ரீ ஃபேக்டோரியல் இன்ட்டு செவன் ஃபேக்டோரியல். இப்போ செவனும் செவனும் கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம த்ரீ ஃபேக்டோரியல் எயிட் நைன் டென் பை த்ரீ டூ ஒன். ஸோ டூவும் டென்னும் கேன்சல் பண்ணுவோம், த்ரீயும் நைனும் கேன்சல் பண்ணுவோம். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறதுக்கு எயிட் இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபைவ். ஸோ அப்போ ஒன் டுவெண்ட்டி தான் செகண்ட் ஒன் ஆன்சர். இப்போ தேர்ட் ஒன் எந்த எண்ணுக்கும் ஆர் ஈக்குவல் டு டூ. ஸோ எந்த எண்ணுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எண்ணுக்கு வந்து என்ன செய்யணும், எண் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஆறுக்கு டூ, அதுக்கு தான் இருக்கு அர்த்தம். இப்போ ஃபார்முலா நம்ம என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். எண்ணுக்கு பதிலாக இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன செய்யணும், இந்த எண் தான் யூஸ் பண்ணணும், என் ஃபேக்டோரியல். இப்போ ஆறுக்கு டூ ஃபேக்டோரியல். இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக இந்த எண் தான் யூஸ் பண்ணணும், என் மைனஸ் டூ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு. ஸோ என் ஃபேக்டோரியல்னா நம்ம எப்படி எழுதலாம், என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் என் மைனஸ் டூ, அது போயிட்டே இருக்கும், என் மைனஸ் த்ரீ த்ரீ டூ ஒன்று. நமக்கு என்ன தேவை, கீழே வந்து என் மைனஸ் டூ ஃபேக்டோரியல் இருக்கு, அது கேன்சல் பண்ணுற வரைக்கும் மட்டும் நம்ம எழுதினா போதும். ஸோ டூ ஃபேக்டோரியலில் டூ இன்ட்டு ஒன் என் மைனஸ் டூ ஃபேக்டோரியல். இப்போ இது எதுவும் கேன்சல் ஆகிடும். லாஸ்ட்டாக நமக்கு என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் பை டூ, என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலோட மதிப்பு என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் பை டூ. சிக்ஸ்டீன்த் சம்மில் ஃபஸ்ட்டு ஒன் என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு டுவெண்ட்டி இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். ஸோ இப்போ இந்த என் ப்ளஸ் ஒன் ஃபேக்டோரியல் நம்ம எப்படி பிரிக்கலாம், என் ப்ளஸ் ஒன் என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். ஸோ டுவெண்ட்டி என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல். இந்த இன்ட்டில் இருக்கதை நம்ம இங்கிட்டு டிவைடில் கொண்டு வந்துடலாம். இது ரெண்டு இப்போ கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் நமக்கு இப்போ என்ன உள்ளே கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஈக்குவல் டு டுவெண்ட்டி. இந்த ப்ளஸ் டுவெண்ட்டியை இங்கிட்டு நம்ம மைனஸ் டுவெண்ட்டின்னு கொண்டு வந்துடலாம். ஸோ எப்பயும் போல் நம்ம காரணிப்படுத்தல் மெத்தட் இங்கே யூஸ் பண்ணணும். இந்த காரணிப்படுத்தணும்னா என் மைனஸ் ஃபோர் என் ப்ளஸ் ஃபைவ்னு கிடைக்கும். ஸோ அந்த ஜீரோவை தனித்தனியாக நம்ம பிரிக்கணும். இப்போ என் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபோர் என் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ். எப்போவுமே நம்ம நெகட்டிவ் நம்பர் சொல்ல மாட்டோம், அதாவது இப்போ ஒன் டூ த்ரீ த்ரீ நம்பர்ஸ் இருக்குன்னா நம்ம டோட்டல் நம்பர் த்ரீன்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே நம்ம மைனஸ் த்ரீ அப்படிங்கிற நெகட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ எண்ணின் மதிப்பு நமக்கு என்னது, ஃபோர். செகண்ட் சம்மில் ஒன் பை எயிட் ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஒன் பை நைன் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என் பை டென் ஃபேக்டோரியல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பை நைன் ஃபேக்டோரியல் நம்ம எப்படி பிரிக்கலாம், ஒன் பை நைன் இன்ட்டு எயிட் இன்ட்டு செவன் இன்ட்டு சிக்ஸ்னு ஒன் வரைக்கும் வரும். ஸோ இப்போ எயிட்லேருந்து நம்ம இங்கே இருக்கிறத என்ன செய்யலாம், எயிட் ஃபேக்டோரியல் போடலாமா. அதை ஒன் பை எயிட் ஃபேக்டோரியல் ப்ளஸ்
ஒன் பை நைன் இன்ட்டு எயிட் ஃபேக்டோரியல் என் பை டென் ஃபேக்டோரியல். இப்போ இதுல இருந்து ஒன் பை எயிட் ஃபேக்டோரியல காமன் எடுத்துட்டோம்னா ஒன் பிளஸ் ஒன் பை நைன். இப்போ இதை நம்ம எல்சியம் எடுத்துட்டோம்னா எல்சியம் எடுத்து என்ன வரும், டென் பை நைன் வரும். இப்போ டென் பை நைன் ஈக்குவல் டு என் பை டென் ஃபேக்டோரியல். இந்த இன்ட்ல இருக்கிற ஒன் பை எயிட் ஃபேக்டோரியல் கீழே வந்துச்சுன்னா வகுத்தல வந்துடும் ஒன் பை எயிட் ஃபேக்டோரியல். இதை தலைகீழா மேலே கொண்டு போகணும். ஸோ என் பை டென் ஃபேக்டோரியல் இன்ட்டு எயிட் ஃபேக்டோரியல் பை ஒன். இப்போ லாஸ்டா நமக்கு என்ன இருக்கும், டென் பை நைன் ஈக்குவல் டு என் பை டென் ஃபேக்டோரியல் இன்ட்டு எயிட் ஃபேக்டோரியல் பை ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என் பை டென் ஃபேக்டோரியல் இருக்கு. ஸோ டென் ஃபேக்டர் எப்படி பிரிக்கலாம், டென் இன்ட்டு நைன் இன்ட்டு எயிட் இன்ட்டு செவன் இன்ட்டுனு ஒன் வரைக்கும் பிரிக்கலாம். அப்போ இந்த எயிட் வரைக்கும் இருக்குது எயிட் ஃபேக்டோரியல்னு எழுதலாமா. இப்போ டென் பை நைன் ஈக்குவல் டு என் பை டென் இன்ட்டு நைன் இன்ட்டு எயிட் ஃபேக்டோரியல் இன்ட்டு எயிட் ஃபேக்டோரியல் பை ஒன். இப்போ இந்த எயிட் ஃபேக்டோரியல் எயிட் ஃபேக்டோரியும் கேன்சல் ஆகிடும். ஸோ டென் பை நைன் ஈக்குவல் டு என் பை டென் இன்ட்டு நைன். இப்போ இந்த டிவைடில் இருக்கிறத அங்கே பெருக்கலுக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ டென் பை நைன் இன்ட்டு டென் இன்ட்டு நைன் ஈக்குவல் டு என் நைன் நைனும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்னின் மதிப்பு நமக்கு என்னது, ஹண்ட்ரட். ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ எயிட் ஃபேக்டோரியல் இருக்குது அப்படின்னா எயிட் இன்ட்டு செவன் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ டூ ஒன். இப்போ நமக்கு ஒரு சிக்ஸ் ஃபேக்டோரியல் தேவைப்படுது அப்படின்னா இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை சிக்ஸ் ஃபேக்டோரியல்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சிக்ஸ் ஃபேக்டோரியில் தான் நம்ம என்ன செய்வோம், சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூன்னு தான் பிரிப்போம். அப்போ நமக்கு எயிட் இன்ட்டு செவன் இன்ட்டு சிக்ஸ் ஃபேக்டோரியல். அதாவது இந்த மாதிரி கேன்சல் பண்ணுறது இருக்கிற இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம்.